ஹே ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ப்ளூபியர்டு. இது 2017 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. இந்த படம் அன்லிமிட்டட் ஹாரர், த்ரில்லர், மிஸ்டீரியஸ் நிறைந்த ஒரு ட்விஸ்டட் மூவி. இந்த படத்தில் கடைசி வரைக்கும் யார் யாரை கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையே சொல்லாமல் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு உண்மையை சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைனர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் வீணு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மூவி உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்ப படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நியூஸ் சேனல்ல வெதர் ரிப்போர்ட் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு இன்னும் சற்று நாட்கள் பனிக்காலம் தொடரும் சொல்லிட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு ஏரியா காட்டுறாங்க, அதுல ஏதோ ஒரு பேக் மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு பஸ்ல நம்ம டாக்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தொப்பி போட்ட அங்கிள் உட்காந்து அவரே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. யார் இவரு, நம்மள திரும்பி இப்படி அடிச்சு பாக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு மனசுல, பட் எதுவும் கேக்கல. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல வேடிக்கை பாக்குற மாதிரி கண்டுக்காத மாதிரி போயிட்டுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம ஹீரோ ஒரு பேஷண்ட்டுக்கு கொலோனோஸ்கோபி டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்படின்னா உடம்புக்குள்ள என்ன பார்ட்ஸுக்கு என்ன டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக கேமராவை இன்சர்ட் பண்ணி இன்டஸ்டைன் அது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்க்க முடியாத இடத்துல எல்லாம் வந்துட்டு கேமரா வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் டாக்டர், அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. சோ அந்த டெஸ்ட் அவர் பண்ணிட்டு இருப்பார். ஆசன வாய் வழியா எடுக்கிற கூப்பிடுறார். அவர் கொஞ்சம் வயசானவர், அவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பேரனும் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பையனுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அந்த வைஃப் தான் அவரை கூப்பிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு கறிக்கடை வச்சு நடத்துறாங்க. நம்ம டாக்டர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு இல்லைங்களா, அவர்கிட்ட ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை கொடுக்குறாங்க. அந்த பார்சல் அமிச்சது டாக்டரோட எக்ஸ் வைஃப். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு கிளம்பும் போது அந்த கறிக்கடை தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவரு மாட்டுக்கறி வெட்டி வச்சிருப்பாங்க, அதை அப்படியே பச்சையா சாப்பிட்டு இருப்பாரு. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பட் யோசிச்சுட்டே இருக்காரு, என்னது கறியை வந்து பச்சையா சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ பார்சல்ல என்ன வந்திருக்கும் அந்த பார்சல் அன்பாக்சிங் பண்ணி பாக்குறாரு. இவரோட திங்ஸ் எல்லாம் எக்ஸ் வைஃப் வீட்டுல இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. தன்னோட பழைய நினைவுகளை நினைச்சு பாத்துக்கிட்டே ஓபன் பண்ணி ஒன்னு ஒன்னையும் படிச்சு பாத்துட்டு இருக்க. அதுல இருக்க பொருட்கள் ஒன்னு ஒன்னு பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு கத்தியும் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட பழைய நினைவுகளை நினைச்சு பாத்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. மறுநாள் தன்னோட வேலைக்கு கிளம்பி போறாரு. அங்க அதே மாதிரி கொலோனோஸ்கோபி டெஸ்ட் அந்த நர்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேஷண்ட்டுக்கு எடுத்து முடிச்சிருப்பாருங்க. மூணாவதா நம்ம கறிக்கடை தாத்தா வந்து பேஷண்டா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கொலோனோஸ்கோபி டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு டாக்டர். எடுத்துட்டு இருக்க போது சுயநினைவை இழந்து சில பேர் பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரும் சில விஷயங்களை தானாவே உளறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டே கையையும் காலையும் வெட்டி ஆத்துல தூக்கி போட்டுரு, பிரிட்ஜு கடையில போட்டுரு, தலையை மட்டும் கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வையி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா அது, என்னென்னமோ உளர்றாரு இவரு அப்படின்னு டாக்டர் யோசிச்சுட்டே இருக்க. பட்ச மட்டன் ஷாப்ல மெயினா வந்து ஆடோ மாடோ அதோட கால்கள்லாம் நல்லா வந்து வெலை போகும் இல்லையா, அதெல்லாம் வந்து தூக்கி பிரிட்ஜு கடையில ஏன் போடணும், கை எங்கிருந்து வந்துச்சு மாட்டுக்கும் ஆட்டுக்கும்னு இவர் திகிலோட அப்படியே அந்த தாத்தாவை பாக்குறாரு. டாக்டரை பார்த்தா எப்பயுமே ஒரு குழப்பத்திலே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு அமைதியாவே இருப்பாரு. சரி, லஞ்ச் டைம்ங்கிறதுனால எல்லாரும் சாப்பிட போயிருவாங்க, ஹாஸ்பிட்டல்லே காலியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பஸ்ல ஒரு தொப்பி போட்ட தாத்தாவை பாத்துருப்பாரு இல்லைங்களா, அவரு அந்த இடத்துல இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்ட தாத்தாவை கேக்குறாரு. கறிக்கடை தாத்தா கொடுத்த இன்ஃபர்மேஷனே ரொம்ப திகிலா இருந்துச்சு. இதுல இவரு வேற திடீர்னு வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, இவரை பார்த்து இன்னும் மிரள்றாரு. எதுவுமே பேசாம தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு தொப்பி போட்டவரு. இங்க பாருங்க, இது வந்து லஞ்ச் டைம், டாக்டர் நர்ஸ் எல்லாம் வெளில போயிருக்காங்க லஞ்சுக்காக. சோ வந்து எதுவா இருந்தாலும் ஒரு 2 மணிக்கு மேல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனதுக்கு அப்புறம் டாக்டர் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு டே அதோட முடிஞ்சு போயிடுது. மறுநாள் தான் பையனை பார்க்கலாம், தான் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவரு கிளம்புறாரு. ஏன்னா அவருக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஒரு நாள் மட்டும் வீக்லி 1 டேஸ் வந்து குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு அலவுட் இருக்கு. சோ அன்னைக்கு போயிட்டு வெளியில போலாம்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தையோட ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு. ஹோட்டலுக்கு போறாங்க, வெளியில எல்லா இடத்துக்கும் சுத்தி பாக்குறாங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அந்த பையன் மொபைல் எடுத்து விளையாண்டுட்டே இருக்கான். இந்த மொபைல கொஞ்சம் கீழே வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவன் இவர் சொல்ற பேச்சே கேட்காம மதிக்காம அவன் பாட்டுல மொபைல விளையாண்டுட்டு இருக்கான். கோமான நம்ம டாக்டர் மொபைல கீழே போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோமா பேசுறாரு குழந்தைகிட்ட. சரினா அவனும் வச்சுட்டு டாடியோட ஹாப்பியா இருக்கான். ரெண்டு பேரும் ஹாப்பியா ஊரெல்லாம் சுத்திட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு சரி நீ இவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க வாசல்ல கறிக்கடை தாத்தா இருக்காருங்களே அவரோட பையன் நின்னுட்டு இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பையனை பத்தி கேக்குறாரு. ஒன்னும் இல்லைங்க சார், நீங்க இன்னைக்கு வந்துட்டு
லஞ்சு கூட போகாம எங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கீங்க, சோ உங்களுக்காக நான் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். கொடுத்தவன் சும்மா இல்லாம, இது மாட்டோட நெஞ்சுக்கறி, இது சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனா மனுஷ கறி மாதிரியே இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். இன்னும் டாக்டருக்கு அப்படியே திகிலாகுது, என்னடா அது இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு இவன் குடுத்துட்டு போகாம டாக்டர் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறான். கையில டாக்டரோட ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு நானும் உள்ள வரலாமா அப்படின்னு வழிஞ்சிட்டே நிக்கிறான். ஓ, இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில பாத்துட்டு தான் இவ்வளவு வழியிறியா, சரி உள்ள வந்து தொல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு வீட்டு மறுநாள் காலையில ஒரு ஏரியில பேக் மிதந்துட்டு இருக்குன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ள ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டம் துண்டமா வெடி, அந்த சடலத்துக்கு தலையே இல்லைங்க, அதுக்குள்ள போட்டு ஏரிக்குள்ள போட்டிருக்காங்க, யாருன்னே தெரியல. இது டிவியில அந்த நாட்டு நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சில நாட்களுக்கு முன்ன அடிக்கடி இறந்து போயிருக்காங்க, அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி நடந்திருக்கு. அதை கொலை பண்ணது யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல போலீஸ். இந்த பொண்ணோட தலை எங்க போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் தான் இந்த தொடர்கொலைகள் நடக்காம இருந்துச்சு, இப்ப திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்ட்டு டிவியில நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூட ஒர்க் பண்ற நர்ஸ் இருக்கல, அவ டாக்டர் ரூமுக்குள்ள போறான். டாக்டர் ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டாக்டர், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதையும் ரெஸ்பான்ஸ் பண்ணாத டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு இவ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் டாக்டர் வந்து அவரோட எக்வை கூட பார்லர்ல மீட் பண்றாரு. அந்த சமயத்துல இந்த நர்ஸ் இருக்கா இல்லைங்களா, அவர் ரொம்ப பொசசிவா பாக்குறான். என்ன, நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சா வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கோவமா போயிடுறா. இது ஒரு ஐஸ்கிரீம் பார்லருங்கிறதுனால அவங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து என்ன பண்றாரு, தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரே சண்டைங்க, நல்ல சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியாது, பாத்ரூம்ல இருக்க கண்ணாடி கூட உடஞ்சு போய் கிடக்குங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் போட்டு உடனே உடச்சிட்டு இருப்பா, நாசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த சமயத்துல வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. ஆல்ரெடி இவனுக்கு டைவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தானே இவன் வீட்டு எடுத்து அங்க இருக்கான். இந்த சமயத்துல பொண்ணை பார்த்தா வீடு தரமாட்டாங்களோ என்னோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், எக்ஸ் ஒய்ஃப் ஒளிஞ்சிட்டு இருப்பான். வெளியில போய் பார்த்தா அவன் சந்தேகப்பட்ட மாதிரி கறிக்கடைக்கார பையன் நின்னுட்டு இருப்பான். மேல ஒரே சவுண்டா இருந்துச்சு இல்லைங்களா, இவ எல்லாத்தையும் போட்டு உடச்சு நாசம் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா. அந்த சமயத்துல கீழே சவுண்டு கேட்டு கறிக்கடைக்கார பையன் மேல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கிறதுக்காக வந்திருப்பான். ஹீரோ கதவு திறக்கிறாரு. என்ன என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஒரே சத்தமா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான் கறிக்கடைக்கார பையன். அதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, சும்மா எலி கிளி புனகினா உருட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவன் சந்தேகமா வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். வீட்டுக்குள்ள யாரும் இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டரோட ஒய்ஃபோட செருப்பு கிடக்கும், அதை பாத்துறான். சரி வரேன் அப்படின்ட்டு அந்த கறிக்கடைக்கார பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இருந்தாலும் அவனுக்கு டவுட் இருக்கதான் செய்யும். அவன் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸ் ஒய்ஃப் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இதை ஏக்கமா நம்ம ஹீரோ மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல திரும்பவும் காலிங் பெல் அடிக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு கதவு போய் திறக்கிறாரு. திறந்தா கறிக்கடைக்காரன் நின்னுட்டு இருக்கான். சரி எனக்கு தூக்கமே வரல, உங்க வீட்டுல வர சத்தம் கேட்டுச்சா, எனக்கு தூக்கம் சுத்தமா போயிடுச்சு, வாங்க நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறான். மனசு உடஞ்சு போயிருந்த டாக்டர் சரி போலாம் அப்படின்னு கூடவே போறாரு. போனவங்க கறிக்கடைக்கு போறாங்க. அங்கதான் யாரும் இல்ல இல்லைங்களா, அங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டாக்டர் ரொம்ப போதையாயி மயக்கத்துல இருக்காரு. அந்த சமயத்துல ட்ரிங்க்ஸ் பத்தாத கறிக்கடைக்கார, நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு அந்த இடத்த விட்டு போறான். டாக்டருக்கு மொழிப்பு வந்துருது, இந்த கறிக்கடையில என்ன இருக்குன்னு பாக்கணும், அன்னைக்கு வேற அந்த தாத்தா வந்துட்டு அப்படி வளர்னாரு இல்லைங்களா, இந்த கறிக்கடையில உண்மையாவே மாட்டையும் ஆட்டையும்
பிள்ளையும் தான் வெட்டுறாங்களா இல்ல மனுஷனை வெட்டுறாங்களான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க. அர போதையில இருக்க டாக்டர் என்ன பண்றாரு, அங்க இருக்க ஃப்ரீசர் ரூம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க ஒரு கருப்பு கலர் கவர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறச்ச அதுக்குள்ள ஒரு லேடியோட தலை மட்டும் இருக்குங்க. தாத்தா சொன்னது உண்மைதான் போல இருக்கு, இவங்க கறி கடையில கறியை வெட்டல மனுஷனோட கறியை தான் வெட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல டாக்டர் அந்த தலையை ஊத்து பாப்பாரு, அந்த தலையில இருக்க கண்ணு ட்வைங் அப்படின்னு திறக்கும். டாக்டர் அலறி துடிச்சு பெட்ல இருந்து எந்திருக்கிற மாதிரி இருக்கும். வந்தா சுட்டா செத்தான் அந்த போஸ்ட்ல இருப்பாரு, ஏன்னா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கனவாங்க. அவர் வந்து கறி கடைக்கு போனது உண்மை, ட்ரிங்க் பண்ணது உண்மை, பட் அந்த மாதிரி தலைய பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஷாக் ஆயிருச்சு, போதை ஆயிருச்சு, இதெல்லாம் கனவு. எழுந்து உட்காந்துருக்காரு, எழுந்து உட்காந்தவரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலையை கிளம்பி போறாரு. அந்த சமயத்துல கறிக்கடை தாத்தா அவரோட மருமகளை கூட்டிட்டு அங்க செக்அப்க்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல டாக்டர் என்ட்ரி ஆறாரு இல்லைங்களா, அவர் பாக்குறாரு பேஷண்டோட பேஷண்டா அந்த தொப்பி போட்ட ஒருத்தர் பஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, உட்காந்தது மட்டும் இல்ல இவரையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு, எதுவும் பேசல. இவரையே இங்க வந்தாரு, இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, அப்பப்ப வராரு நம்மள குறுகுறுன்னு பாக்குறாருன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சமயத்துல ரெண்டு லேடிஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்னடி இவருக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு, இங்க வந்திருக்காரு உடம்புக்கு என்னவா இருக்கும், இவங்க குடும்பமே ஒரு விசித்திரமான குடும்பம், மர்மமாவே இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்டிய காணும், பையனோட ஒய்ஃப காணும், அதுக்கப்புறம் இவங்க எப்படிதான் வந்துட்டு இப்படி முன்னேறாங்கன்னு தெரியாது, காசு எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, இதெல்லாம் அந்த பையனுக்கு ரெண்டாவது கல்யாணமா, இது என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரியலன்னு அந்த ரெண்டு பாட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டும் கேட்காத மாதிரியும் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஃப்ரிட்ஜ் திறந்து பாக்குறாரு, அதுல அந்த கருப்பு கலர் கவர்ல உண்மையாவே அந்த தலை இருக்குங்க. ஐயோ நம்ம காலையில கனவுன்னு நினைச்சோமே, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாரு. என்ன நடந்துச்சுன்னா முதல் நாள் அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணது உண்மைதான் கறி கடையில, அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னா தலையை பார்த்ததும் உண்மைதான், அந்த தலையை ஒரு நேரம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு இவர் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, மறுநாள் ஆஸ் யூஷுவல் வேலையை கிளம்பி போறாரு. வேலையில இருந்து வந்த நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரிட்ஜ் மேலதான் கண்ணு போகுது, பயத்தோட ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாரு. நேத்து பார்த்த கவர் இப்போ இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. ஒரே த்ரில்லிங்கா பயத்தோடய அந்த டாக்டர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள சுத்தி முத்தி பாக்குறாரு. பாத்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது, என்னன்னு பாத்ரூம் கிட்ட பயத்தோடய போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரே ரத்தமா கிடக்குது, ரத்தம் எங்க இருந்து வழிஞ்சு வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணியே போறாரு. அங்க பார்த்தா அந்த தாத்தாவும் அந்த கறிக்கடைக்கார பையனும் ஒரு பொண்ணோட தலையே இல்லாத ஒரு பாடிய கொக்கில தொங்க விட்டுருக்காங்க, துண்டு துண்டா உடம்போட பார்ட்ஸ் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து இந்த டாக்டர் பாத்துறாரு, இவரு பாக்குறத அவங்க ரெண்டு பேரும் பாத்துறாங்க. என்ன டாக்டர் சார், எங்களோட ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, நேத்து வீட்டுக்கு வந்த நீங்க வீட்டு ஃப்ரீசர்ல இருந்த தலையை எடுத்துட்டு போயிட்டீங்க, அந்த தலையை விட இப்ப பாருங்க என் கையில ஒரு தலை இருக்கு, இந்த தலை எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு அப்படின்னா தலையை தூக்கி காட்டுறாரு. டாக்டர் அலறி அடிச்சுக்கிட்டு தூக்கத்திலேருந்து எந்திருக்கிறாருங்க, இதுவும் கனவா இல்ல உண்மையான்னு பயங்கர த்ரில்லிங்கான குழப்பத்துல இருக்கும். இப்ப நடந்தது கனவு மாதிரி தான் இருக்கும், ஆனா உண்மையான தலை அவர் ஃப்ரீசர்ல தான் இருக்கும். இன்னும் தூக்கமே இல்லாத டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போலான்னு அங்க போறாரு. அங்க போனா நர்சம்மா இருக்குல்ல, அது வந்து அங்க இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருப்பா. இதை இவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு, இவர் பாக்குறத நர்ஸும் பாத்துருது. ஷாக்கான நர்ஸ் டாக்டர் கிட்ட வந்து, சார் சார் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் திருடுறேன், என்ன மன்னிச்சிருங்க சார், என் வேலை போயிரும் அப்படி இப்படின்னு காலில் உளுந்து கதறா. ஏமா குடும்ப கஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு திருடுவியா, அதனாலதான் நீ வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் காஸ்ட்லியான ஷூ எல்லாம் போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. சரி உன்னை ஒரு தடவை மன்னிச்சிடறேன், இதுக்கப்புறம் இது மாதிரி செய்யாதுன்னு சொல்லிட்டு நர்ஸ் அனுப்பி வச்சிடறாரு. அதே மாதிரி யார்கிட்டயும் அவரு சொல்லவும் இல்லை. அன்னைக்கு நைட்டு அங்கவே தூங்கிட்டு மறுநாள் காலையில ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது கறி கடை மூடி இருக்கு, ஒரு போர்டும் போட்டிருக்கு, மூணு நாள் கழிச்சுதான் கடை திறக்கும், எதுவா இருந்தாலும் மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு எழுதிருக்கு. ஆனா உள்ள ஏதோ மிஷின் ஓட்டுற சத்தம் கேக்குது. சந்தேகப்பட்ட நம்ம டாக்டர் கடையோட சைடு கேட் வழியா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா கறி எல்லாம் மிஷின்ல போட்டு அந்த கறி கடைக்காரன் அரைச்சிட்டு இருக்கான். கீழே பார்த்தா ஒரு கவர்ல ஒரு தலை இருக்க மாதிரி இருக்கு, அந்த தலைக்கு பிரவுன் கலர் முடியும் இருக்கு. அதை பார்த்த நம்ம டாக்டருக்கு, ஐயோ இவன் ரெண்டாவது பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்ட போல இருக்கு, முதல் பொண்டாட்டி ஊரை விட்டு ஓடிடுச்சுன்னு இவன் சொல்றான், பட் ஊர்ல வேற மாதிரி பேசிக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு அந்த இடத்த விட்டு டாக்டர் கிளம்பி போறாரு. ஆனா அந்த கறி கடைக்கார டாக்டர் நல்லா பாத்துறான், என்ன சார் வந்தீங்க பாத்தீங்க பேசாம நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி கூப்பிடுறான். ஹீரோ சமாளிச்சுக்கிட்டே, இல்ல உங்க கடை வந்து மூணு நாள் லீவுன்னு போட்டிருந்தீங்க, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல என் ரெண்டாவது பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டான், அவன் இல்லாம கடைய ரன் பண்ண முடியாது இல்லையா, ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல, அதான் கடைக்கு லீவு விட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்றான். சரின்னு டாக்டர் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. போற டாக்டரை தடுத்து நிறுத்தி, ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் ஒண்ணு கேட்கணும்ன்றான். நான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசுறான். சரின்னு திரும்ப அவர் கிளம்பி போறாரு. ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், என்ன அப்படின்னு. ஒண்ணு இல்ல அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டோம் இல்லையா எங்களோட கடையில, அப்போ அப்படின்னு கேட்க
கேட்க வரா, பட் எதுவும் கேட்கல. இல்ல இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு டாக்டர் பயங்கர பீதி ஆயிடுது. உண்மையா இவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல இருக்கு. அவனோட ரெண்டு பொண்டாட்டியையும் வீட்டுக்கு போன டாக்டர் பீதியில அப்படியே உட்காந்துடுறாரு. திடீர்னு காலிங் பில் அடிக்குது, ஷாக் அடிக்கிற மாதிரி. கதவு திறந்து பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்க. ஒண்ணும் இல்ல, உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களை மீட் பண்ணாங்களா? ஆமான்றாரு. அதுக்கப்புறம் உங்களை காணோம், என்னாச்சுன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றானுங்க. ஒண்ணும் இல்ல சார், வந்தா கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா, எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்னோன்னு போலீஸ்காரங்க பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பின்னாடியே நம்ம நர்சம்மா வீட்டுக்கு வருது. ஏன் சார் சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் அன்னைக்கு எவ்வளவோ உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன், இருந்தும் நீங்க போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்கீங்க. போலீஸ் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து என்கொயரி பண்ணாங்க தெரியுமா, இங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் நடக்குது எங்க அப்படின்னு சொன்ன. மா இருமா கத்தாதம்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. ஒண்ணும் கிடையாது, என்னோட எக்ஸ் ஒய்ஃப காணுமா, அவளை நான் தான் லாஸ்டா மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவ மிஸ்ஸிங்னு சொல்லி என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. ஓ, அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல பாத்தனே, அதுதான் உங்க எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்னு கேட்க, நீ எப்ப பாத்த அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, நான் அந்த வழியா போனேன், அப்ப அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏன்னா எக்ஸ் ஒய்ஃப் வேற காணும் இல்லையா. அவ போறத மாடியிலேருந்து இவரு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காரு. அவ பின்னாடியே கறிக்கடைக்காரனும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, இன்னொரு கொலை நடக்க நான் விடமாட்டேன், என் பொண்டாட்டியும் இப்படிதான் ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருப்பானுங்க, இந்த பொண்ணை சாகடிக்க விடமாட்டேன்னு துரத்திக்கிட்டே ஓடுறாரு. துரத்திக்கிட்டே ஓடும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நர்ஸ் போனா இல்லைங்களா, அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரிஞ்சு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரிட்ஜு கடையில போயிடுற மாதிரி இருக்கு. பின்னாடியே போன நம்ம டாக்டரை யாரோ பலமா தலையில தாக்கிடுற மாதிரி இருக்கு, மயக்கத்துக்கு போயிடுறாரு. மறுநாள் அவர் ரூம்ல மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அவர் முன்னாடி அந்த தொப்பி போட்டு ஒருத்தர் அப்பப்போ அந்த பஸ்ல வர்றது அமைதியா வந்து உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, குறுக்குறுன்னு பாப்பாரு, அவரு உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், நான் தான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், உங்களை தான் நான் காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அந்த வழியா ஒரு பொண்ணு ஓடினாலே அவனை துரத்திட்டு இன்னொருத்தன் போனானே, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நான் எதுவும் பாக்கல, நீ மயக்கம் போட்டு விழுந்திருந்த, எதிர்ச்சியா அந்த பக்கமா வந்த, உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. ஆமா, நீங்க எதுக்கு என்ன அப்பப்ப ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, கீழே இருக்க கறிக்கடை மேல எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு நிறைய பெண்கள் இறந்து போனாங்க, அவங்களோட இறப்புக்கு காரணம் இதுவரைக்கும் எனக்கு தெரியல, பட் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, கீழே இருக்க கறிக்கடையில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்ட்டு. அதுக்கு எனக்கு சரியான எவிடன்ஸோ ப்ரூஃபோ கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ணா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான் தான் நான் உன்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது டக்னு டாக்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த கவர், அந்த தலை இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதை நான் கறிக்கடையில இருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கிறான். எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் செய்ய முடியாது. படத்துல கவரை காட்டுறாங்க, கவருக்குள்ள தலை இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டவே மாட்டாங்க. இதை இப்போதைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீ வச்சுக்கோ, நான் என்னென்ன சொல்றனோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்ட தாத்தா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில ஆஸ் யூஷுவல் டாக்டர் வேலைக்கு போயிடுறாரு. அங்க போனா நர்ஸ் வேலைக்கு வரல, என்னாச்சோ ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டாக்டரோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. அப்பா, அம்மா காணா போயிட்டாங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா, பாட்டி உன்னை திட்டே இருக்காங்க, நான் பேசாம உன்கிட்டே வந்துடுறேன், வீட்டோட பாஸ்போர்ட் சொல்லு, நான் வீட்டுக்குள்ள போகணும், நான் அங்கதான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல டாக்டருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன்டா அங்க போன, நீ அங்க போகாதரா, பஸ் புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாடா அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இவன் பஸ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்து நிக்குது. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம பையனை காணுமேன்ட்டு போன் பண்ணி பாக்குறாரு டாக்டர். அந்த போனை அட்டன் பண்றது யாருன்னா கறிக்கடைக்காரன். டே, என் பையன் கிட்ட இருந்த போன் உன்கிட்ட எப்படிடா இருக்கு, நீ எப்படிடா பேசுற அப்படின்னு டாக்டர் கேட்க, ஒன்னும் இல்ல சார், நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், அந்த பொருளை நான் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க பையன் என்கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் கத்துறாரு, டேய் விட்டுடா அவன அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள போன் கட் ஆயிடுது. ரொம்ப டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துக்கிட்டு கட கட கடன்ட்டு கறிக்கடைக்கு போறாரு. கறிக்கடை மூடி இருக்கு, பட் வந்து அவரோட வீட்டுல லைட் எரியற மாதிரி இருக்கு, ஷேடோவும் தெரியுது. யாரோ நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, கண்டிப்பா இவனாதான் இருக்கும், அந்த தலையதான் தேடி வந்திருப்பான் போல இருக்கு, இவனை வந்து இன்னைக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா ஊர், பட் என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரே சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வராரு, கையெல்லாம் ரத்தமா இருக்கு, அவர் பதட்டத்தோட ஓடிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு குண்டை வந்து வெளியில வரான். அவன் கண்ணுல கத்தி சொருகப்பட்ட நிலையில வரான். அவன் யாருன்னு தெரியல, இது வரைக்கும் இந்த படத்துல அவனை பத்தி காட்டவே இல்ல. என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. பித்து புடிச்ச மாதிரி ஹீரோ அங்கேயும் இங்கேயும் தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடும் போது ஒரு கார் வந்து வேகமா ஹீரோவை மோதிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல மயக்கம் போட்டு ஹீரோ விழுந்துடுறான். விழுந்தவனை கார் ஆக்சிடென்ட் பண்ணவனே தூக்கிட்டு போயிட்டு அவன் வீட்டுல போட்டு வச்சிருக்கான். மயக்கத்துல இருந்து எழுந்த நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த தொப்பி போட்டுட்டு குறுக்குறுட்டு பாப்பாரு ஒரு இன்ஸ்பெக்டர். அவரே
மாதிரிதான். ஆனா இந்த சீன்ல கோட் ஷூட் போட்டுட்டு ரொம்ப டீசென்டா இருக்க மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கதறாரு டாக்டர், என்னோட பையனை வந்து கடத்திட்டாங்க, காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லி கதறிட்டு இருக்கும் போது, பதறாதப்பா, உன் பையன் சேஃப்டியா தான் இருக்கான், உன் பையன் பாட்டி கிட்ட தான் இருக்கான், அதை நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர் பாருன்னு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து முன்னாடி போடுறாரு. நியூஸ் பேப்பரை பார்த்த நம்ம டாக்டருக்கு ஒரே ஷாக். அதுல என்ன போட்டிருக்குன்னா, காணாமல் போன இவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டதாகவும், அவங்கள யாரோ கொலை பண்ணி காட்டுல போட்டிருக்கிறதாகவும் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு, இது வேற யாரும் பண்ணிருக்க மாட்டா, கறி கடைக்காரன் தான் பண்ணிருப்பான், ஏன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த நர்ஸ் பொண்ணை அவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு போனா, அந்த பொண்ணையும் காணும், இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம நேரா கறி கடைக்கு போனோம்னா, இன்னொரு தலை கூட நான் பார்த்தேன், அங்கதான் இருக்குது, நம்ம அவனை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிடலாம், இந்த எவிடன்ஸ் போதாதான்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்த, அவனை ஆசுவாசப்படுத்த முடியாம இன்ஸ்பெக்டர் தவிச்சிட்டு இருப்பாரு. வா ஒரு நிமிஷம் உட்காரு, ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு வரேன், வேற ஒண்ணும் இல்ல, போலீஸ் தான் கூப்பிடுறேன், நம்ம போலீஸோட சேர்ந்து அங்க போலாம், தனியா போக வேணாம்னு சொல்லிட்டு போன் பேச போயிடுறாரு. அங்க உட்கார்ந்துருந்த ஹீரோ அந்த டேபிள் மேல இருக்கிற லெட்டர் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல இந்த இன்ஸ்பெக்டரோட பேர் வந்து வேற போட்டிருக்கு. என்னது, நம்ம கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது வேற பேரு சொன்னாரு, இப்ப இவரோட பேரு வேற இருக்கே, ஒருவேளை இவரும் அந்த கறிக்கடைக்காரனோட ஆளுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையே எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் தலையில மாட்டார்னு அடிச்சிடறாரு. அடிச்ச வேகத்துல நேரா கறி கடைக்கு ஓடி போக, அங்க இருக்கிற தலையை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர்ல செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது கறி கடைக்காரன் இவரை பாத்துறாரு. இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது, ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்துருக்கு, பயங்கர ஃபைட் ஸ்வீக்கன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது, அந்த நர்ஸ் பொண்ணு என்ன பண்ணீங்க, என் ஒய்ஃபை எங்க கொலை பண்ணி போட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே சண்டை போட்டுட்டே இருக்காரு. ஒன்னும் புரியாத மாதிரி கறி கடைக்காரனும் சண்டை போட்டுட்டு இருக்கான், மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல டாக்டரோட கழுத்தை கறி கடைக்காரன் நெரிச்சிட்டு இருக்கான், மூச்சு திணறிக்கிட்டே டாக்டர் வந்துட்டு காலை இங்கேயும் இங்கேயும் ஆட்டு வர்ற இல்லைங்களா, அப்போ வந்து அந்த கால் வந்து ரேக்ல பக்கத்துல இருக்க ரேக்ல பட்டு அங்க இருந்து ஒரு கவர் கீழே உருண்டு விழுகுது, ஒரு கருப்பு கலர் கவர், அதுக்குள்ளயும் ஒரு தலை இருக்கு. அந்த பரபரப்பான ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நடுவுல போலீஸ் அங்க வந்துடுது. போலீஸ் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் குடுக்குறாங்க பாருங்க, வேற ஒன்னும் இல்லங்க, கறி கடைக்காரனை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனா டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கறி கடைக்காரன் சண்டை போட்டாரு இல்லைங்களா, டாக்டர் அரை மயக்கத்துல இருக்காரு, அப்படியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த கவரையே காட்டுறாங்க நமக்கு, அதுல மனுஷனோட தலையோ இல்ல ஒரு பொண்ணோட தலையோ இல்லங்க, மாட்டோட தலை இருக்கு. அரை மயக்கத்துல இருந்த நம்ம டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, ஸ்டேஷன்ல இந்த படத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அதுல மெயினா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அவரோட ஒய்ஃப் வந்து சாகல, உயிரோட இருக்காங்க, அவளும் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு கறி கடைக்காரனை விசாரிக்கிறாங்க. அப்பா அவன் சொல்றான், ஒரு நாள் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்தா அவங்க வீட்டுக்கு, ஒரே சண்டையா இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க, பயங்கர சத்தம் கேட்டு என்னன்னு போய் பார்த்தேன், எலி உருட்டது, நான் பொருளை கீழே போட்டுட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய, உள்ள ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்ல. போலீஸ் வந்து விசாரிச்சாங்க இல்லையா, இதெல்லாம் நான் அவங்க கிட்ட தெரியப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் சொல்றதுக்கு, என்னன்னா என் கடையில இருந்த ரெண்டு கத்திய காணும், இவர் தான் அதை எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும், அதை வச்சுதான் எல்லாரையும் கொலை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் டாக்டரோட வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் இவனை கேக்குறாங்க, ஏண்டா உன் கடையில கத்திய காணும், நீ எடுத்துட்டு போனியான்னு கேட்டியா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், அதுக்கு அவர் சொன்னாரு, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றான். இதுக்கு முன்னாடி இந்த சீன் நம்ம பாத்துருப்போம் இல்லையா, அதுல கறி கடைக்காரன் என்னமோ கேட்க வருவான், ஆனா கேட்க மாட்டான், அப்படிதான் நம்ம பாத்திருப்போம். ஆனா நடந்த விஷயம் இதுதான் நடந்திருக்குன்னு இப்ப காட்டுறாங்க. அடுத்த கேள்வி, டாக்டரோட பையனை நீ கடத்தினியா அப்படின்னு போலீஸ் கேக்குறச்சு, நான் ஏங்க கடத்த போறேன், ஒரு நாள் டாக்டர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அப்போ டாக்டரோட பையனோட போட்டோவை பார்த்தேன், அதே பையன் ரோட்ல ஒரு நாள் நின்னுட்டு இருந்தான், சரி நமக்கு தெரிஞ்ச பையனாச்சேன்னு சொல்லிட்டு வண்டியில பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டே இருந்து போன் வந்துச்சு, இவனுக்கு ஒன் பாத்ரூம் வருதுன்னு சொன்னா அதனால இறங்கி போயிருந்தான். அந்த சமயத்துல நான் போன் அட்டன் பண்ணேன், அட்டன் பண்ணிட்டு உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கான், நான் ஒரு பொருளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே கால் கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால பேச முடியல, அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் வீட்டுல துப்பு தொலைக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு கவர்ல ஏதோ ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறாங்க, பட் என்னன்னு காட்டவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்களே ஒழிய அந்த கவர்க்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு காட்டல. அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. நம்ம படம் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ மொத்தத்தையும் டாக்டர் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாருங்க என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணதும் அந்த கறிக்கடைக்காரன் தான், அப்புறம் அந்த நர்சம்மா இருக்குல்ல அதை கொலை பண்ணதும் அந்த கறிக்கடைக்காரன் தான் அப்படின்னு சொல்றச்சு, இல்லப்பா உன் ஒய்ஃப் சாகல, அதே மாதிரி நர்சம்மா
அம்மாவுக்கும் எதுவும் ஆகல. பட் நர்ஸ் என்ன சொன்னிச்சுன்னா உன்ன பத்தி வேற மாதிரி சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னிச்சுன்றத காட்டுறாங்க. ஒரு நாள் வந்துட்டு டாக்டருக்கு ரொம்ப தூக்கத்துல வந்து படுத்துட்டு இருப்பாரு இல்லைங்களா, அப்ப நர்ஸ் சாப்பாடு வாங்கிட்டு போவால நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா இவரு ட்ரக் எடுத்துட்டு படுத்துட்டு இருக்கிறத அவர் நோட் பண்ணுவா. இவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கறத வந்து கன்ஃபெஷன் பண்ணிருப்பா. நான் ஒரு நாள் இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு அவரோட ரூமுக்கு உள்ள போனேன், அப்ப இவரு கொலனோஸ்கோபி கொடுக்கற அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு அவரே தனக்கு தானே உளறிக்கிட்டு இருந்தாரு. என்ன சொன்னார்னா, நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணோட தலைய என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லுது. அதை பத்தி கேட்கதான் நான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு இல்லையா, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு உங்க ஒய்ஃபை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லியிருப்பா. என் ஒய்ஃபும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவரோட முகம் மாறுச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, எங்க இவரு என்ன கொன்னுடுவாரோ, ஒரு சீரியல் கில்லரா இருப்பாரோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும்னு போயிட்டேன். ஆனா என்னை விடாம பின்தொடர்ந்து வந்த டாக்டர் நான் ஓடுனேன் அவர்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு. இவர் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு, ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து கட்டையால இவரை அடிச்சுட்டு தாக்கிட்டு நான் வந்து ஓடிட்டேன். மறுநாள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்னை பத்தி ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படிங்கிற. நம்ம ஆனா கறிக்கடைக்காரன் துரத்திட்டு போற மாதிரி இதை இவர் மாடியிலேருந்து பாக்குற மாதிரியும், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் ஃபாலோ பண்ணி போன மாதிரியும், அப்ப யாரோ தலையில தாக்கி இவர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும், தொப்பி கரத்தாத்த காப்பாத்தின மாதிரியும் இல்ல பாத்துருப்போம். அப்படியே உல்டாவா இருக்குங்க இந்த சீன்ல. இல்ல நம்பாதீங்க, அவ சொல்றதெல்லாம் போய், அவ ஒரு திருடி. அவ என்ன பண்ணுவானா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க ட்ரக் எல்லாம் திருடி பிளாக் மார்க்கெட்ல விக்கிறது தான் அவளோட வேலை. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்கா, நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு நர்ஸா வேலை பாக்குறவளோட ஹேண்ட்பேக் பாருங்க, ட்ரெஸ் பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. அவ வச்சிருக்க ஹேண்ட்பேக்கே அவ்வளவு காஸ்ட்லி, எப்படிங்க அவளால வாங்க முடியும், அவளுக்கு யாரும் கிடையாது. நீங்க நல்லா அவளை விசாரிச்சு பாருங்கன்ட்டு கத்தி கதர்றாரு. ஆனா போலீஸ் எதையுமே நம்பல. சரிப்பா நர்ஸ் விஷயத்த விடு, இந்த போட்டோவுக்கு பதில் சொல்லுன்னு டேபிள் மேல ஒரு போட்டோவை எடுத்து வைக்கிறாரு. அது ஒரு ஆன்டியோட போட்டோ. இது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. என்னப்பா தெரியலங்க, நீ வேற ஊர்ல இருந்த ஞாபகம் இருக்கா, அந்த ஊர்ல ஒரு கிளினிக் வச்சிருந்த ஞாபகம் இருக்கா, ஒரு 2 lakhs இந்த ஆன்டி கிட்ட கடன் வாங்கியிருந்த அதாவது ஞாபகம் இருக்கா, இந்த ஆன்டியோட தலை வந்து ஓ ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்தது எப்படி, இந்த ஆன்டியோட பாடி தான் அந்த ஏரியில கடந்தது, ஏரியில கடந்த பாடிக்கு சொந்தமான தலை ஓ வீட்டுல இருந்துச்சு, எதுவுமே தெரியலங்கிற அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லிங் ட்விஸ்ட் வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஒரு நாள் வந்துட்டு இந்த டாக்டர் வந்து ஒருத்தரோட கண்ணிலே கத்திய சொருகியிருப்பார். ஞாபகம் இருக்குங்களா, பெரிய சண்டை நடக்கும், ஒருத்தன் திடீர்னு அந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாதவன் வெளில ஓடி வருவான், அவன் கண்ணுல கத்தி சொருகிருக்கும் இல்லையா, அவங்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் வெளியில வருது. இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, கிளினிக் வைக்கிறதுக்காக 2 lakhs அந்த ஆண்டி கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. கடனை திருப்பி கொடுக்காம ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அதை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தேடிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. என்ன போன ஆண்டிய காணுமேன்னு சொல்லிட்டு ஆண்டியோட பிஏ வந்து என்ன பண்ணிருக்கான், வீட்டுல கேக்குறதுக்கு போயிருக்கான். அந்த சமயத்துலதான் இவரு கத்தியால குத்திட்டாரு அவங்க கண்ணுல. அது மட்டும் இல்லங்க, அந்த ஆண்டி என்ன பண்ணிருக்காங்க, காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கார்ல வந்திருப்பாங்க. அந்த கார் வந்து பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருக்க கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆப்போசிட்ல டாக்டரோட கார் இருந்திருக்கு. சோ அந்த இடத்துக்கு ஆண்டி வந்தோன்னா ஆண்டி கிட்ட பணம் கொடுக்க முடியாத டாக்டர் என்ன பண்றாரு, ஆண்டிய கொலை பண்ணிட்டு அவரோட கார் டிக்கியில ஆண்டிய வச்சு தலையை மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு போய் ஏரியில போட்டிருக்காரு. இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த பினான்சியர் ஆண்டியோட கார்ல இருந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த பிஏ வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை இந்த விஷயத்த சொல்ல அதை கேட்ட டாக்டர் வந்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிருப்பாரு அந்த பிஏவை. அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வரச்ச கத்தியால குத்திருப்பார். இந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம டாக்டர் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. காசு தீந்து போன அந்த பிஏ இருக்கான் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் மிரட்டலாம், இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேக்குறச்ச அந்த கத்தியால குத்துற சம்பவம் எல்லாம் நடந்திருக்குங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, டாக்டர் ஞாபகம் மறதி அதிகம், அதாவது அவர் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாருன்னா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே ஞாபகம் இருக்காது. இது ஒரு வியாதி மாதிரி. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் தான் அந்த தொப்பிக்கார அங்கிள் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இன்ஸ்பெக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாருன்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. பட் வந்து டாக்டரோட கண்ணுக்கு அவர் தொப்பி போட்டுட்டு இவரை குறுகுறுன்னு பாக்குற மாதிரியே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலயும் டாக்டரோட கண்ணுக்கு அந்த தொப்பி போட்ட தாத்தா மாதிரி தான் தெரியுது. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுங்க, அந்த தொப்பி போட்ட
தாத்தா வந்து அப்பப்பெல்லாம் மீட் பண்ண கிடையாது. கடைசியா ஒரு தடவை வந்து பாக்குறாரு இல்லைங்களா, என்ன சொல்றதுன்னு புரியாம வந்து தவிச்சிட்டு இருப்பாரு. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து ஒரு பேட்டால அடிச்சிருப்பாரு இல்லைங்களா, அதுதான் உண்மை. அதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இவரோட இமேஜினேஷன். இவர் அதிகமான மிஸ்டரி புக்ஸ், த்ரில்லர் புக்ஸ் இதெல்லாம் படிக்கிறாரு இல்லைங்களா. சோ அதுல இருக்கிற கதாபாத்திரம் மாதிரியே தன் கூட அந்த தொப்பி போட்ட தாத்தா ஒரு இன்ஸ்பெக்டரா தான் கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட இவரு மனசு விட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன்லயே வாழ்ந்திருக்காரு இந்த டாக்டர். ஏன்பா, நீ என்கிட்ட தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட, உனக்கு இந்த வியாதி திரும்ப வருதுன்னு உனக்கே தெரியும் போது நீ எனக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கணும் இல்லையா, எதையுமே பண்ணாம இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டு நீ நின்றுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் டாக்டருக்கு அந்த தொப்பி போட்ட அங்கிள் மாதிரியே இன்ஸ்பெக்டரா தான் தெரியுது, டாக்டரா தெரியல அவர் கண்ணுக்கு. இன்னமும் உன் கண்ணுக்கு நான் இன்ஸ்பெக்டரா தான் தெரியறேன் போல இருக்கு அப்படின்னு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. டாக்டரோட ஃபேமிலி போட்டோ, அதுல டாக்டர், அவர் ஒய்ஃப், அவர் பையன் பக்கத்துல டாக்டர் நிக்கிறத காட்டுறாங்க. இத பார்த்தோன்னு அப்பதான் எல்லா பிளாஷ்பேக்கும் இவருக்கு ஞாபகம் வருது. சரி எல்லாத்தையும் விடு, உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் ஒன்னு வந்து மீட் பண்ண வந்தால அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு, அதாவது ஞாபகப்படுத்திப்பாரு அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. அதாவது டாக்டருக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் கேக்குறாரு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு சென்டென்ஸ் சொல்லி சொல்லி விளையாண்டுருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்திய வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்திய வைத்தியர்கிட்ட இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்திய வைத்தியர் வைத்தியம் பார்த்துப்பார், இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்ப கதைக்குள்ள போலாம். எக்ஸ் ஒய்ஃபை பிக்கப் பண்ணுறாரு இல்லைங்களா டாக்டரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்போது சண்டை நடந்த மாதிரி தானே பார்த்துருப்போம், அப்படிலாம் நடந்திருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க இல்லையா. அந்த சமயத்தில் டாக்டர் கண்ணுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஆன்டியோட ஃபேஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, டிப்ரெஷனுக்கு போயிருப்பாரு, பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரக் எடுத்துப்பாரு. இதை பார்த்தா அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டிருப்பாங்க. இதுலேருந்து ஒரு உண்மை தெரியுது இல்லைங்களா, அந்த நர்சம்மா சொன்னது உண்மை. இவர் ஒரு ட்ரக் அடிட்டு இதுக்காக தான் வந்துட்டு கொலைலாம் பண்ணியிருக்காரு, இவருக்கு பண்ண கொலைலாம் மறந்து போயிருக்கு, இதுதான் உண்மை இல்லைங்களா. இது டாக்டருக்கு ஞாபகம் வர ஆனா சொல்ல மாட்டார். அந்த தொப்பி போட்ட டாக்டரையும் முறைச்சு பாக்குறாரு, சொல்ல போறியா இல்லையா, சொல்ல போறியா இல்லையான்னு அவரு கேக்குறாரு. டக்குன்னு டிப்ரெஷனுக்கு போன நம்ம டாக்டரு அந்த தொப்பி போட்ட தாத்தாவோட கழுத்தை பிடிச்சி கொலை பண்ண வந்துடுறாரு. இதை கண்ணாடி வழியா பாத்துட்டு இருந்த போலீஸ் எல்லாம் காப்பாத்த ஓடி போயிட்டு டக்குன்னு புடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு போலீஸ் தொப்பி போட்ட டாக்டர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க, இவன் டிப்ரெஷனுக்கு போயிட்டான், இவனுக்கு வியாதி முத்தி போச்சு, இதுக்கு மேல விட்டா கொலைக்கு மேல கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் நியூஸ்ல ஏரியில கடந்த டெட் பாடியை கொலை பண்ணது டாக்டர் தான், அது மட்டும் இல்லாமல் தன்னோட எக்ஸ் மனைவிய கொலை பண்ணி காட்டுல தூக்கி போட்டதும் ஹீரோ தான் அப்படின்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோவுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருக்காங்க, அவரு டிவியை பாத்துட்டு இருக்காரு. இவரை ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா இவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கறதுனால. இந்த நியூஸ பார்த்தவர் ஃபர்ஸ்ட் கொலைய பண்ணினாரு அப்படின்னு நியூஸ் வரச்ச ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாரு. ஆனா ரெண்டாவது தன் மனைவிய கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவரால் அதை தாங்கிக்க முடியல, மூர்க்கமா நடந்துக்கிறாரு, கத்தி கூச்சல் போடுறாரு. அந்த சமயத்துல போலீஸ் நர்ஸ் எல்லாரும் ஹீரோவை வந்து அமைக்கி பிடிச்சு அவருக்கு மயக்க ஊசி போட்டுட்டு இருக்காங்க. மயக்கம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒய்ஃபை கொலை பண்ணல, என்ன நம்புங்க, அவ்வளோ கெட்டவன் கிடையாது நான், எனக்கு எவ்வளவுதான் டிப்ரெஷன்ல இருந்தாலும் என் ஒய்ஃபை நான் கொலை பண்ணலங்கிறது எனக்கு கான்பிடண்டா தெரியும்னு சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுது அப்படின்னு நம்ம நினைச்சா அதுதான் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்டான கிளைமாக்ஸ் இருக்கும் பாருங்க. சரி வாங்க அதை பார்க்கலாம். என்னன்னா கறிக்கடையில மூணு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தாத்தா, தாத்தாவோட பையன், அவனோட ஒய்ஃப். ஒய்ஃப் சொல்றா, அப்பாடா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு மேலேயே ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான், இது தெரியாம நம்மளும் அவனை கொடுத்துன்னு வச்சிருக்கோம், அப்பா அவனை ஒரு வழியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அவனை அரெஸ்ட் பண்ணோன்னு இந்த தெருவுக்கே சிசிடிவி கேமரா போட்டாங்க, இனிமே நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கா, இங்க பாருங்க இந்த மோதிரம் அழகா இருக்கா அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறா. கேட்டுட்டு இது யார் தெரியுமா கொடுத்தது, உங்க அப்பா தான் கொடுத்தாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவ வேலையை பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ரொம்ப சைலண்டா அப்படியே கறிக்கடைக்காரனா காட்டுவாங்க, அப்படியே திருட்டு மொழியா அவங்க அப்பாவை பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, அந்த மோதிரம் வேற யாருதும் கிடையாது, கறிக்கடைக்காரனோட முதல் பொண்டாட்டியோட மோதிரம் தான், அவளை கொண்டு அந்த மோதிரத்தை வந்து இவளுக்கு போட்டிருக்காங்க. சோ இப்ப கொலைக்காரங்க யாருன்னு தெரியுதா. அடுத்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நர்சம்மாவை காட்டுறாங்க, அவ ட்ரக் டீலிங்க பத்தி பேசிட்டு இருக்கா, கண்டிப்பா இந்த பொருள் எல்லாம் கொடுத்துறேன், நான் திருடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி, முன்னாடி மாதிரிலாம் இல்ல இப்ப ரொம்ப கெடுபடி அதிகமாச்சு, ரேட்டும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி மெசேஜ்ல யார்கிட்டயோ சாட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு கன்ஃபார்மா திருடிட்டு வர அப்படின்னு ரிப்ளை பண்றான்.
இந்த பக்கம் அந்த கறிக்கடைக்காரன் தாத்தா கிட்ட போயிட்டு, அப்பா இதுக்கு மேல நீங்க எது பண்ணாலும் பாத்து பண்ணுங்க, தெருவெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் எது பண்ணாலும் நம்ம மாட்டிக்குப்போம், கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றோம். கறிக்கடை தாத்தா சிசிடிவி கேமராவை பாத்துக்கிட்டே, முன்னெல்லாம் இது மாதிரி சிசிடிவி கேமரா கிடையாது, என் காலத்துல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பனிக்காலம் வருது இல்லையா, அப்ப நல்ல வேட்டையாடி ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன், இல்லைனா ஏரிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். பனி இருக்கிறதுனால அது கரைஞ்சி உருகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் தான் போனத்தையே கண்டுபிடிப்பாங்க. அப்போ நான் தப்பிச்சிருவேன், என்ன கண்டுபிடிச்சதே கிடையாது, இப்பதான் ஏதேதோ டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுத்து ஃபீல் பண்ணுவாரு பாருங்க. அப்படியே பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. இந்த டாக்டரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பா இல்லையா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாரு இந்த தாத்தா. அந்த சமயத்துல எக்ஸ் ஒய்ஃபோட கார் இருக்கும் இல்லையா, அந்த கேமரால இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். பின்னாடியே போன தாத்தா எக்ஸ் ஒய்ஃப அடிச்சு கொண்டுறாரு, கொண்டுட்டு ஒரு ஓரமா ஒரு கல் இருக்கும் அங்க போய் உட்காந்துக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, கறிக்கடையில இந்த பையனும் டாக்டரும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க இல்லையா, திடீர்னு நான் சரக்கு எடுத்துட்டு வரேன்ட்டு போனா இல்லையா, போனவன் அப்பா எங்க காணும்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருப்பா, அதான் இந்த கொலை பார்த்துறான். தலைய கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது, அந்த கறிக்கடை ஃப்ரீசர்லேருந்து தலையை எடுத்துட்டு வந்து தன்னோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு இல்யூஷனில் சுத்திட்டு இருப்பாரு இல்லைங்களா, அது உண்மைதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நர்சம்மா வந்து போறச்சு பின்னாடியே வந்து அந்த கறிக்கடைக்காரன் துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும்ல, அது இவரோட இல்யூஷனுங்க. இதெல்லாம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வந்து ட்ரக திருடுவா இல்லைங்களா, அதெல்லாம் உண்மைதாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எந்த ஒரு கத்தியும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு, அப்பாவை காப்பாத்தணுங்கிற ஒரே இன்டென்ஷன்ல மொத்த பழியையும் டாக்டர் மேல தூக்கி போடுறதுக்கு இவருக்கு இருக்கிற எல்லா டிஸ்அட்வான்டேஜையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணது அந்த கறிக்கடைக்காரனோட பையன். இதுல அந்த நர்ஸும் கூட்டு சேர்ந்துக்கிறான், ஏன்னா அவளும் திருடி இருக்கா இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உண்மையெல்லாம் கண்டுபிடிக்காத போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டருக்கு தண்டனையும் கொடுத்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்கறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் படங்கள் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.